Hush. வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வந்திருக்க இன்குபேட்டர் நம்ம சொன்னதாக வந்திருக்கு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டாப் கிரிமினலுக்கு தனி வெப்சைட்டே விட்டுருக்கானுங்க. ஸோ என்ன வெப்சைடு, அது எதுக்கு, அது எப்போ வரப்போகுது, ஏது வரப்போகுது, அது எதுக்காக டக்கு டக்குன்னு இந்த மாதிரி விட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அண்டு மறக்காம எல்லாம் ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்துருக்கு இன்குபேட்டர். உண்மையாக சொன்னால் சூப்பராகவே இருக்குது இந்த பண்டலை. யார் யார் இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 6 இன்குபேட்டர் வச்சிருந்தேன். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு வேலை. உங்களுக்கு கிடச்சதா, அது எத்தனை எத்தனை இன்குபேட்டர் வச்சரில் கிடச்சிது, இல்லை நீங்கள் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஒர்த்தான ஒரு பண்டல்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ பிரிண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஏழு தேவைப்படும். அதே மாதிரி நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, போன வாட்டி நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டு வேஸ்ட்டாக இருந்து எதாவது வச்சுருந்தீங்கன்னா இதை கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் கிரிமினல்னு சொல்லிட்டு தனி வெப்சைட் விட்டுருக்கானுங்க. பார்த்துங்க, ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்கு பக்கத்தில் டாப் கிரிமினல்னு இருக்குது. ஆனால் ஃபிஃப்த் ஆனிவர்சரிங்கன்னா இந்த டாப் கிரிமினலே வரப்போகுது. இதுக்கு ஏன்டா தனியாக விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் யூ நீட் டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. நியான் டாப் கிரிமினல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது வந்து எதுலாம் வரப்போகுது, என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறானுங்கன்னா அதை சொல்ல போகிறானுங்க. அதுக்காக தான் தனி விட்டுருக்கானுங்க. இது என்ன மெயினாக முன்னாடியே விட்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கு நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த பண்ண டைமில் சர்வர் ரொம்ப பிஸி ஆகிடும். ஏன்னா புதுசாக ஒரு வெப் இவெண்ட் விட்டானுங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நம்ம டக்குன்னு போக சொல்லோ, நம்ம கரெக்டாக ஒரே டைமில் ஒரு 1 மில்லியன் பேர் போயிட்டோன்னு வைங்க, அந்த சர்வரே எரர் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறத விட இப்போயே முன்கூட்டியே வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோவை கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் டாபிக், அதாவது சீசன் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் 1 இயர் வாரண்டி, லிமிடெட் ரீச், அதாவது ஒரு வருஷத்துக்கு இந்த பண்டல் ரிட்டர்னே வராது. எப்போ ஒரு ஏது வரும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தான் நமக்கே தெரியும். அது வரும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்டிவ் ப்ரீமியம் டிசைனிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்கானுங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாக் பண்ண சொல்ல இந்த டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ரன் பண்ண சொல்ல நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி அந்த டிசைனிங்லாம் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாப் கிரிமினலோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்ல, இந்த நியான் டாப் கிரிமினலோட ஸ்பெஷல். எப்படியா இருந்தாலும் நமக்கு ரெட் டாப் கிரிமினலும் வரப்போகுது. அது வந்துன்னா டோக்கன் எக்ஸ்சேஞ்ச், அது லக்கிராயில் தான் வரப்போகுது. அது மட்டும் கன்ஃபார்மு. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா 20 இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கீழே வந்து பார்த்திங்கன்னா 5th anniversary 27 தேதி வருமோ, நானும் கொஞ்சம் நேரம் ஒரு பயந்துட்டேன். 27 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம என்னடான்னு சொல்லிட்டு போய் ஆராய்ஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் 5th anniversaryக்கான அந்த ஓப்பனிங் பேஸில் போனேன். ஓகேவா, ஓப்பனிங் பேஸில் போனப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த ஸ்டைலிஷ் கேப்சூல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது டாப் கிரிமினல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. எனவே நம்ம வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. 13ஆம் தேதி வர 13ஆம் தேதி கன்ஃபார்ம் வரப்போகுது. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ டைமண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க, சேர்த்து வைக்கிறவங்க சேர்த்து வச்சுங்க. நான் இப்போயே ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 300 இருந்தது, இப்போ 500 இருக்குது. ஒன்றும் இல்லை, வீக்லி போட்டிருக்கேன், அதான் மேட்ரு. ஸோ இந்த டாப் கிரிமினல் வந்ததுக்கப்புறம் இது எத்தனை டைமண்ட் செலவாகுது, இந்த டைமண்ட்டை கம்மி பண்ணி எப்படி எடுக்கலாம் டாப் கிரிமினலில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய், சி யூ.